ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணால் செஞ்ச இந்த மாதிரியான குடம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் இருக்குது. இது வந்து டில் உண்டியல் மாதிரி இருக்குது, அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான ஐட்டங்கள். ஆ இப்போ நாங்கள் வந்து வெஜிடபிள் மார்க்கெட் போவோம்னு பார்த்தோம்னா வெஜிடபிள் மார்க்கெட்டை தள்ளிட்டு போகிறாங்க, என்ன விஷயம்னு தெரியாது. நாங்கள் போகிற நேரம் வந்து மார்க்கெட் அங்கே இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலேருந்து வெளியே வந்துட்டோம். இதுதான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஹோட்டலில் வந்து மொத்தமாக வந்து 13 ஃப்ளோர் இருக்குது. இந்த ஹோட்டலோட பக்கத்தில் உள்ள இந்த பில்டிங்கில் தான் வந்து என்னோடய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஹோட்டலும் ஆஃபீஸும் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து எனக்கு டியூட்டி முடிஞ்சு வெளியே வந்ததுமே வந்து வெளியே எங்கேயாவது சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிது. பாருங்கள் அழகான இந்த டேட்ஸ் ட்ரீ இருக்குது, இங்கே வந்து காய் காய்ச்சிருக்கு, ஒன்றரை கீழே விழுந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இப்போ விழுந்த ஒரு டேட்ஸ் பாருங்கள் எப்படி எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படின்றது. ஸ்ட்ரீட்டில் நாங்கள் வெளியே இறங்கி வந்ததுமே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி நான் வீடியோவில் காட்டியிருந்தேன் ஜித்தா அல் பலத் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ரைட் சைடில் போகக்கூடிய ரூட்டில் தான் வந்து நாங்கள் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃப்யூம் ஷாப்ஸ் இருக்குது. இது வந்து அல்முஸ்பா பர்ஃப்யூம் ஷாப். ஸோ இது நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியோட ஒரு ஸ்டோர் தான். இது பாருங்கள் வந்து பெரிய ஒரு ஊத் மரக்கட்டைன்னு வச்சுருக்காங்க முன்னாடி, சூப்பராக இருக்குது. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஈவினிங் வந்து சன் செட் ஆகக்கூடிய டைம் இது. ஸோ ஸ்கை பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பலத்தில் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வாக் பண்ணுறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இன்னும் முன்னாடி நாங்கள் நடந்து போவோம், ரைட் சைடில் தான் நாங்கள் போக வேணும். இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து ஷாரா தஹப். இந்த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் பார்த்தோம்னா வந்து நிறையவே வந்து பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டங்கள் வாங்கக்கூடிய ஷாப்ஸ் இருக்குது. வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே வந்து வாங்கலாம் இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா. இந்த ரோட்லேருந்து நாங்கள் லெஃப்ட்டுக்கு போனோம்னா வந்து பாப் ஷெரீஃப் அப்படிங்கிற பிளேஸ். ஸோ அந்த ரூட்டில் தான் வந்து நாங்கள் போகிறோம். கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா வந்து ஷாப்பிங் ஏரியா தான். ஸோ எல்லா மாதிரியான திங்ஸும் வந்து இங்கே கிடைக்கும் பாருங்கள். லக்கேஜஸ் இதெல்லாமே வந்து ஹோல்சேல் ரீட்டைல் எல்லா விஷயங்களும் வந்து இங்கே கிடைக்கும். ஷாரா தஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்லேருந்தே பாப் ஷெரீஃபுக்கு நீங்கள் வர நேரம் முன்னாடி ஒரு கலர் லைட் இருக்குது. கலர் லைட்டோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் நாங்கள் போக போகிறோம். அந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். ஸோ இந்த மார்க்கெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாப் ஷெரீஃப் மார்க்கெட் அப்படின்னா அரபிக்கில் வந்து சூக் பாப் ஷெரீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரீட்டைல் ப்ரைஸ்லையும் ஹோல்சேல் ப்ரைஸ்லையும் எங்களுக்கு வாங்கலாம். இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸ்பெஷலாக வந்து இங்கே நிறைய லக்கேஜஸ் கிடைக்கும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் கூலர். ஓகே, ஸோ இந்த கடையை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாமலை இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்கலாம். ஸோ இந்த ஒரு ஷாப்புக்குள்ளே நான் வந்து என்ட்ரா இருக்கிறேன் பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தோசைக்கல் இருக்குது. இது வந்து சவுதி அரேபியாவில் கிடைக்கிறது வெரி ரேர். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரெண்டமாக நான் காட்டுறேன். இது வந்து மல்டி குக்கர். ஸோ இது வந்து பெரிய சைஸில் கிடைக்கிது. நார்மலாக வந்து சின்ன சைஸில் நான் வந்து நிறைய கடையில் பார்த்துருக்கேன். வந்து பெரிய எந்தளவு பெரிய சைஸில் கிடைக்கிது, சூப்பராக இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் கிடைக்கிது. நீங்கள் பலத் வந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். ஹாட்பாட், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாட்பாட்டில் இந்தளவு பெரிய சைஸ் பிக் சைஸில் வந்து ஹாட்பாட் நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை கம் சார், அதான் தாத்மியா ஹம்சின் ஹப் வாஹத். ஓ, இது வந்து 350 ரியால் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாட்பாட் சூப்பராக இருக்குது. இதெல்லாமே வந்து ப்ரெஷர் குக்கர் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நிறைய. ஸோ இந்த கடையை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ரெண்டமாக வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். அப்படியே வந்து முன்னாடி போகலாம். இன்னும் வந்து ஸ்ட்ரீட்டில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கடையில் வந்து ஃபுல்லாக சாரி கிடைக்குது. ஸோ இதை பற்றி எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை, பட் சாரி வந்து ஜித்தாவில் கிடைக்கிறது வெரி ரேர். ஸோ இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து அழகான டிசைனில் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் பாஸ் பண்ணி முன்னாடி போவோம். ஸோ இங்கே வந்து ஜித்தாவில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து ஃப்ளைட் லேண்டிங் ஆகிறத எங்களுக்கு பார்க்கலாம்.
ஸோ நாங்கள் இப்போ வந்து சுற்றி பார்த்தது பாப் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் உள்ள மார்க்கெட், பாப் ஷெரீஃப் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நான் ஒரு கோர்னரால் தான் நடந்து வந்தேன். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே பக்கத்தில் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்கீங்க. ஸோ எல்லா ஷாப்பையும் வந்து என்னால் சுற்றி காட்ட முடியாது, அந்தளவு எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பாப் ஷெரீஃப் அப்படிங்கிறது. பாப்ன்றது வந்து அரபிக்கில் கேட், இதுக்கு தான் வந்து பாப் ஷெரீஃப்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இன்னும் வந்து முன்னாடி நடந்து போகலாம், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. நான் உங்கள் கூட இதெல்லாமே வந்து உங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நாங்கள் சுற்றி பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் வாங்கியிருக்கிறோம். ஒரு ஜூஸ் வந்து ஒரு கப் 5 ரியால் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரேஞ்ச் ஜூஸ், இது வந்து ஃப்ரெஷ் லெமன். ஸோ சில்லுண்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து வெஜிடபிள் மார்க்கெட் போகணும்னு பார்த்தோம்னா வெஜிடபிள் மார்க்கெட்டை தள்ளிட்டு போகிறாங்க, என்ன விஷயம்னு தெரியாது. ஸோ முன்னாடி 4-5 ஸ்டால் இந்த மாதிரி வந்து தள்ளி எடுத்துகிட்டு போனாங்க, இன்னும் வருது. ஸோ நாங்கள் போகிற நேரம் வந்து மார்க்கெட் அங்கே இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து ஸ்டால் நிறைய இருக்குது. நாங்கள் வந்து மார்க்கெட் போகவே தேவையில்ல, மார்க்கெட்டே எடுத்துகிட்டு வராங்க எங்கள் பக்கத்துக்கு. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் நடந்து வந்தோம்னா இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து க்ளோத் மெட்டீரியல்ஸோட ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நான் ஒன்றொன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நான் நினைக்கிறேன் இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டாக தான் இருக்க வேணும். சும்மா ஒரு கடையில் போய் கேட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு கடைக்குள்ளே வந்திருக்கிறேன். இந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது, நல்ல டிசைனில் கிடைக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டு பார்த்தேன், அவங்க சொல்கிறாங்க வந்து இங்கே இது வந்து அவங்க ஹோல்சேல் விற்கிறாங்களாம், அதே நேரம் வந்து ரீட்டெயிலில் எங்களுக்கு வந்து தேவையான கணக்கு மீட்டரில் அளந்து எடுக்கிறதுக்கான கடைகளும் இதில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து 75 வந்து இதில் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. 25 யார்ட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல டிசைனில் வந்து உங்களுக்கு எடுக்கலாம். இந்த சூக்குக்கு வந்து சூக் பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பது அப்படின்றது வந்து இந்த வில்லேஜ் டைப் அப்படின்றது தான் வந்து அரபிக்கில் சொல்லுவாங்க. ஸோ இந்த கடைகளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். ஓகே, சுக்ரன். ஸோ அப்படியே முன்னாடி நடந்து போவோம். இங்கே வந்து ஹென்னா விற்கிறாங்க, நேச்சுரல் ஹென்னா. இது மாதிரி ஸ்ட்ரீட் கடைகளில் வந்து நிறைய திங்ஸ் வாங்கலாம். இது வந்து சாம்பிராணி அந்த மாதிரி பஹூர்னு சொல்லுவாங்களே அது, அதில் வந்து இந்த மாதிரி போல்ஸ் டைப்பில் செஞ்சு விற்கிறாங்க, அதே பொட்டலில் அடைச்சி விற்கிறாங்க. இதெல்லாமே வந்து இங்கே வீட்டில் அவங்க செய்யக்கூடிய வந்து ஸ்வீட்ஸ். அதை ஹலாவா சார், ஏஷிஸ்மு அதா, இது ஹலாவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் சுகர் சிரப் மாதிரி, ஹனின்னு தெரியாது. அது அசல் அல்ல, இது வந்து ஒரு டைப் ஆஃப் சிரப் தான். ஸோ இது வந்து அங்கே வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து லேடிஸ் இங்கே விற்கிறாங்க. ஓகே, சுக்ரன். அப்படியே முன்னாடி நடந்து போவோம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து வெஜிடபிள் மார்க்கெட் இருந்தது. ஸோ இப்போ சடன்லி வந்து அந்த மார்க்கெட் இல்லை. அப்படியே வந்து முன்னாடி நாங்கள் நடந்து போனோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கடை இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டங்கள் உள்ள கடை. ஸோ பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான ஷாப்ஸ் வந்து இங்கே சவுதி அரேபியாவில் வெரி ரேர். ஸ்ரீலங்காவிலன்னா வந்து நாங்கள் இது மாதிரி நிறைய பார்த்துருக்குறோம், சவுதி அரேபியாவில் வந்து வெரி ரேர். ஸோ இந்த கடையை வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த ஓலையால் செஞ்ச தொப்பி, இந்த டேட்ஸ் போடுற ஒரு இது செட்டப் பாருங்கள். இதை வந்து டேட்ஸ் போட்டு மூடி வைக்கிறாங்களா. இது வந்து காத்தடிக்கிற விசிறி வந்து அது சும்மா ஒரு இது ஓர்னமெண்ட்ஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க, அதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது.
ஓகே. சின்ன சின்ன சட்டி மொட்டி பானை மாதிரி எல்லா ஐட்டங்களும் வந்து இதில் ஓலையில் செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து திங்ஸ், குட்டி குட்டியான திங்ஸ் வந்து போட்டு வீட்டில் வைக்கிறதுக்கான அந்த ஐட்டங்கள் தான். இதுக்குள்ளே வந்து ரொட்டி குபுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது போட்டு வைப்பாங்களாம். அப்படியே முன்னாடி போனோம்னா, ஸோ இதெல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ஐட்டங்கள். ஆ தட்டுங்க, இதா இப்படி கையால் தட்டுங்கப்பா, அப்படி இல்லை இப்படி ஆட்டுங்க. இது ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மண்ணால் செஞ்சு இந்த மாதிரியான குடம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் இருக்குது. இது வந்து டில் உண்டியல், இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சேன்னு சொன்னால் வந்து வாட்டர் கூலிங்காக இருக்கும். ஸோ அது அலுமினியம் சின்ன இந்த மாதிரி சட்டி மாதிரி இருக்குது, அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஓர்னமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான ஐட்டங்கள். ஸோ தட்டுங்க இப்ராஹிம். ஆ இந்த மாதிரியான ஷாப் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து சவுதி அரேபியாவில் பார்க்குறேன். காத்தடிச்சு காட்டுங்க. ஓகே ஓகே இப்ராஹிம், இங்கே கொஞ்சம். ஸோ கைஸ், சவுதி அரேபியா ஜித்தாவில் அல் பலத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டியில் உள்ள ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை வந்து நான் சுற்றி காட்டியிருக்கிறேன், வந்து இங்கே என்னென்ன மாதிரி ஷாப்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன்னு சொன்னால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் இம்ரான் ஃபாரூக். சி யூ.